माता पिता गुरु देव माता पिता के आशीर्वाद का लोग नल्ले गुरु बन गए गुरु ने हम बच्चों का खाना करे तुम्हें रोज से बड़े से अच्छे से बने बने साल हो पर अंदर बजे है याना सबूत याना ने देख स्वामी हरु ये ना जताए तंदे मुलमा है अवर जो सेवर बच्ची पायना है கணபதி சிவராமகிருஷ்ணன் கணபதி என்பது எனக்கு கற்பனா பெயர் அம்மா அம்பிதா இன்ட்ரோடக்ஷன் ஆ இது ஓகே சார் நீங்கள் சுவாமியோட வரலாறு சின்னதாக ஒரு ரெண்டு நிமிஷம் வரலாறு சார் எனக்கு பிகினிங்ல அப்படி இருக்கு நான் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் ஆ சரி அவனருடனே அவன் தான் தொடங்கி என்று ஆண்டோர்களுக்கு அதன் பிரகாரம் அவன் அருள் இருந்தால் அவன் தான் வணங்கினான் நமக்கு நல்லது நடக்கும் இது வந்து எல்லா திருமறைகளும் ஒத்துக்கொண்டு வருகிறது ஆனால் தபோவனத்தில் ஞானானந்தரை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஆட்சியுமே கிடையாது ஏன்னா சுவாமி சுவாமி அருந்தாசிரி வந்து உபிரிய சுவாமிகள் வந்து ஒரு பாட்டில் சொல்றார் இன்பத்தனாம் ஒன்று கண்டேன் என்று பாட்டுல அவர் தன் சிறுமியில் தன் தலை மீது அவர் அறிவுரைத்து அருள் செய்ததை போல் இன்பக்கனாக ஒன்று கண்டேன் ஸோ நம்ம வந்து ஞானானந்தர் வேண்டிக்கிறதுக்கு அவர் அருள் வாண்டாம் நம்ம நமஸ்காரம் தாழ் வணங்க வேண்டாம் அதுவாக கிடைச்சோம் அந்த அது உண்மை உள்ளீட்டை அந்த வட்டத்துக்குள்ள நம்ம போயிட்டு அவர் நினைச்சிருந்தார் போதும் என்னத்துக்கு சாட்சியாக இருந்தது அனுகிரகம் பண்ணுறதுல பெரிய மகம் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை நவம்பர் 1957 அப்பா ஃபஸ்ட்டு தப்போனும் கூட நான் வந்து 17/12/1959 போகிறேன் 4 மாதம் குழந்தையாக நான் வந்து சுவாமி தப்போனத்துக்கு போகும்போது இதில் வந்து விட்டான் ஞானஸ்கந்தன் என்று சுவாமி குழந்தையை வாங்கின்றதாக எங்கள் அப்பா அம்மா சொல்லுவார் முதல் நாமகரணம் எனக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் என்று பெயர் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வினால் ராமகிருஷ்ணன் என்ற பெயர் எனக்கு தந்தைக்கு சிறிது மன வருத்தத்தை கொடுத்தது அதை அவர் சொல்லவில்லை சுவாமியிடம் ஆனால் குழந்தையை வாங்கிக் கொள்ளும் பொழுது ஸ்ரீயும் சிவமும் வந்து சிவராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் என்று கூறி கலக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னிலிருந்து சிவராமகிருஷ்ணன் ஸ்கூல் நேம் எல்லாருமே சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு கூடுவார் நீங்க சாமிக்கும் காசிக்குமான கனெக்ஷன் இல்லை நீங்க எப்படி பாட்டு அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் 1963 சுவிட்சர்லாந்துலேருந்து அன்பர் ரொடால்ட் சுயர்ஸ்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு நம்ம இந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வந்தார் எல்லா மரத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவர் வந்து திருவண்ணாமலை ரமணாசிரமம் வந்தது அங்கிருந்து அவர் சுந்தரேசியை கைட் பண்ணி தபோனம் வந்தார் அவர் சுவாமியோட வாய்மொழி கேட்கணும் அப்படின்ட்டு அவர் கொண்டு வந்த ஸ்கூல் டேபிளில் ஒரு சாமியோட ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணிட்டார் அதை எடுத்துட்டு 63 அவர் போயிட்டார் அதில் சுவாமி என்ன சொல்கிறார் காசிக்கு போகிறத பற்றி அப்படின்னா இரண்டு நண்பர்கள் காசிக்கு போனால் போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு பசுமாடு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்படுறது அப்போ ஒரு நண்பர் சொன்னார் இந்த பசுமாட்டுக்கு நம்ம சேவை செஞ்சு அதை அந்த உடல்நலத்தை சரி பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் காசிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் அந்த நண்பருக்கு அதில் ஒப்பிதம் இல்லை அதனால் என்ன சொல்கிறார் நீ இருந்து பார்த்துக்கோ நான் வந்து காசிக்கு போகிறேன் அப்படிங்கிறார் பட் இருந்தாலும் இந்த நண்பர் வந்து அந்த பசுமாட்டுக்கு ஒழுங்கு ஆகாரத்தை கொடுத்து அந்த உடம்பு தலைவர் கொடுத்து மருந்து கொடுத்து அது எழுந்து நிற்கிறது அந்த அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அது ஒரு அடி எடுத்து வைக்கிறது ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தரையில் இருந்து கங்கை பிரிக்கிறது அது வந்து சுவாமி அந்த ஸ்பீச்சில் அழகாக நினைப்போம் அது ஆடியோ கேட்டவர்களுக்கு நல்லாவே தெரியும் கங்கா 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 அப்படின்னு அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து கேட்குறாரு என்ன சுவாமி இது இல்லை இந்த மாதிரி விஷயம்
நான் இந்த மாதிரி காசிக்கு வந்தேன் நண்பரோட, அந்த பசுமாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ட்டு நான் கூட சவர்ஷம் பண்ணி எழுந்திருக்கும் பொழுது அந்த கங்கையை எங்கிட்ட வச்சுருக்கேன். அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவளுக்கு இருந்த இடத்துல கங்கை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காசிக்கு போனால் கங்கையில் குடித்தா என்ன பலன்றது இது எடுத்துக்கலாம் கண்டில். பட் ஜீவகாரம் என்ன மீன் வல்லாக்கூடிய மாதிரி ஜீவகாரம் அறம் என்பது எப்பொழுதும் எல்லா உயிர்களிடத்திலேயும் உட்பட்ட நட்பு பாராட்டிக்கொண்டு அந்த உயிர்களுக்கு நம்மாலே என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு துணிகரமாக இருக்க வேண்டும் என்பது அறம் என்று சுவாமி அந்த ஸ்பீச்சிலே சொல்லிட்டார். இப்போ சாமியோட காசி யாத்திரை இல்லையா, இதுல வந்து சாமி பார்த்த விஷயங்கள் ஏதாவது விஷயம் மோட்சத்துக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு இது. சுவாமி அரிஞ்சாதகிரி சுவாமிகள் ஒரு பாட்டு பாடியிருக்கார், மறந்து ஒரு தினமாகி குருநாதா ஞானானந்தா என்று கூறிவிட்டால் திறந்து வழி காட்டுவார், திரும்பி வராமல் இருக்கார். திரும்பி நம்ம இங்கே வரக்கூடாதுன்னா மோட்சத்துக்கு போயிட்டான். ஸோ ஞானானந்தர் வந்து ஒரு தினம் மறந்து போய் சொன்னாலும் பக்தியோடு சொல்லணுன்றது அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கீங்க, நீங்களே கூட இப்போ ஞானானந்தான்ற பேர் சாதாரணமாக சொல்லிருக்கீங்க. வாட் எவர் பீ த கேன், நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம். போர்ஸை பொறுத்த வரைக்கும், சுவாமியை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்டியன்ஸும் வந்த முஸ்லீம்ஸும் வந்த எல்லாருக்கும் பொதுவான இடம் வேலைப்படங்கள், வித்தியாசம் இல்லாத இடம், ஜாதி மத பேதங்கள். ஸோ மறந்து ஒரு தரமாகி குருநாதா என்று சொல்லிவிட்டால் திரும்பி வராதிருக்க திறந்த வழிகாட்டு ஞானானந்தரை பொற்பாதங்கள் பண்ணினால் அதுதான் மோட்சம். மோட்சத்துக்கு இதோட சிம்பிளாக யாரும் அர்த்தம் சொல்ல முடியும் தெரியல. சரி, ஓகே.